அப்புறம் ஒரு ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாமா? உளுந்து வந்து இதை உடச்சி வச்சுருக்கோம். அது கருப்பு தோலோட தான் இருக்குது. இந்த தோலோட செய்கிறது வந்து ரொம்ப சக்தி, இந்த தோலில் வந்து ரொம்ப அதிகமான வைட்டமின் இருக்குது. அதனால் அந்த கருப்பு உளுந்து வந்து செய்கிறோம். நீங்கள் கருப்பாக இல்லாத உளுந்து, வெள்ளை உளுந்து கூட செய்யலாம், சத்து நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கருப்பு உளுந்தில் இந்த தோலில் வந்து அதிகமான சத்து இருக்குது. அதான் தோலோட சேர்த்து ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கோம், கருப்பு உளுந்து, கொஞ்சமாக திராட்சை, ஏலக்காய், முந்திரி, கொஞ்சமாக ஒரு சிட்டி உப்பு எடுத்துருக்கோம். வெள்ளம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கப்பு வெள்ளத்துக்கு, இந்த ஒரு கப்பு பருப்புக்கு 1.5 கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோம். கொஞ்சம் ஜிஆர்பி நீ சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இந்த ஒரு கப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கணும். இந்த ஒரு கப்பு இப்போ உளுந்துருக்கு, ஒரு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 2 கப்பு இருக்குது, இந்த 2 கப்பு எடுத்துக்கலாம். இந்த உளுந்து வந்து நல்லா க்ளீனாக தீயாத அளவுக்கு நல்லா க்ளீனாக போட்டு வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே இந்த ஏலக்காயை வறுத்துடலாம். முந்திரி, திராட்சை முந்திரி வந்து நெய்யில் போட்டு வறுத்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தை வந்து கீழே ஒரு பாவு மாதிரி பாவு காய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த வடிகட்டு தூசி தஸ்டெல்லாம் இருக்கும், அதனால் வெள்ளைப்பாவு செஞ்சுட்டு நம்ம ஸ்ட்ரைனரில் வடிகட்டிக்கலாம். அப்புறம் உளுந்து வறுத்தலாம். இப்போது அப்புறம் வெள்ளைப்பாவு வந்து வெள்ளைப்பா முழுகிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிட்டு க்ளீனாக வந்து வெள்ளைப்பாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் உளுந்து கேஸில் வச்சிட்ருக்கோம். தீ வந்து கம்மியாக வச்சுங்க. தீயாத அளவுக்கு நல்லா க்ளீனாக வந்து க்ளீனாக வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்து இது வந்து ஆறு வச்சுட்டு மிக்சில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். தீயை கம்மியாக வச்சுங்க. நல்லா தீயாத அளவுக்கு நல்லா க்ளீனாக வந்து வறுத்து எடுத்துடலாம். இதை நல்லா தீ கம்மியாக வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிட்டுருக்கோம். தீ அதிகமாக வச்சுன்னா கருப்பாயிடும், சீக்கிரம் வரக்கூடாது. நல்லா க்ளீனாக வந்து வறுத்துங்க. இன்னும் பாருங்க, வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஏலக்காயும் இதிலே போட்டுடலாம். ஒரு 10 ஏலக்காய் போட்டிருக்கேன். இதில் போட்டு சேர்ந்து நல்லா க்ளீனாக வறுத்துடலாம். தீ கம்மியாக வச்சுருக்கேன், அதனால் லேட்டாக வறுபடுது. தீ அதிகமாக வச்சா சீரம் கருப்பாக போயிடும். அதனால் தீ கம்மியாக வச்சுட்டு நிதானமாக க்ளீனாக வறுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி இது. ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டா உடம்புக்கு. அது தோலோட போடுற உளுந்து வந்து ரொம்ப நல்லது, ஹெல்த்தி உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் உளுந்து கஞ்சி வந்து அடிக்கடி போடுங்க, சாப்பிடுங்க, குடிங்க, ரொம்ப நல்லதாகும். எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். பாருங்கள், உளுந்து வந்து வறுத்தாச்சு. இது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு க்ளீனாக வந்து ஆற வச்சிடணும். சூடாக அரைக்க முடியாது. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் க்ளீனாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இந்த பொடி ஆக்கிடலாம். அப்புறம் இப்போ வந்து உளுந்து ஆறட்டும். அதுக்குள்ளே வந்து முந்திரி திராட்சை வறுத்தலாம், நெய் ஊற்றிக்கலாம். ஜேபி நெய் தாங்க போடுறேன். ஜேபி நெய் சேர்த்துங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வத்தாச்சு, இதை எடுத்துடலாம். இதை திராட்சை வத்தாச்சு, முந்திரி வத்தலாம். முந்திரி வத்தாச்சு, இதை எடுத்துடலாம். இதெல்லாம் ஆறிடுச்சு, ஜாரில் போட்டாச்சு. இதன் க்ளீனாக வந்து நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், உளுந்து வந்து க்ளீனாக வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சி அரைச்சி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மண்பானையில் தண்ணி வந்து இந்த கப்பில் 1 கப் உளுந்து எடுத்துருக்கோம், 3 கப் தண்ணி எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளத்துக்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து தண்ணி வெட்டி, இது ரெடி ஆனதுக்கப்புறமா வடிகட்டிக்கலாம். தண்ணி சூடாகிட்டுருக்கு. இப்போ மாவு அதில் வந்து நான் க்ளீனாக கொட்டு கலந்துக்கலாம். கொட்டு க்ளீனாக கலந்துங்க, இல்லை கடிகடியாகிடும். க்ளீனாக கழுகணும், இல்லை கடிகடியாக வந்துடும். க்ளீனாக கலந்துங்க.
கொதி கொதி வந்து ரொம்ப கட்டி ஆகிடும். பாருங்க அது வேக வேக வந்து நல்லா க்ளீனாக கட்டி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து வெள்ளைப்பாகு சேர்த்துடலாம். வெள்ளைப்பாகு வந்து க்ளீனாக வடிகட்டணும், வடிகட்டி சேர்க்கணும். வெள்ளைப்பாகு வந்து க்ளீனாக வடிகட்டலாம். பாருங்க அந்த டஸ்ட் எல்லாம் வந்து கொஞ்சம் இருக்குது. இந்த வெள்ளைப்பாகு வந்து வடிகட்டும் போது இந்த டஸ்ட்லாம் க்ளீனாக வந்துடும். இப்போ நல்லா கலக்கலாம். இதை நல்லா களி கூட்டே இருங்க, எல்லாம் கட்டியாக வந்துடும். நல்லா களி கொடுங்க, அப்புறம் நல்லாயிருக்கும். எல்லாம் வேக ரொம்ப கட்டியாக இருக்குது. இன்னொன்று ஒரு தப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவு கொட்டும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக களி கொடுணும், எல்லாமே கட்டிகிட்டே போயிடும். எல்லாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், ஒரு சிட்டி தான் ஜாஸ்தியாக உப்பு சேர்த்துக்கிறேன். அது பார்த்திங்கன்னா முந்திரி காய்ச்சி வந்து நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு கல் கலந்துக்கலாம். வந்து பாரம்பரியமான உளுந்து கஞ்சி தான் இது. இது பாயசம் மாதிரியும் டேஸ்ட்டாக இருக்கும், வெள்ளம் போட பாயசம் போடுறது டேஸ்ட்டாக கூட இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதிகமான மருத்துவ குணம் இருக்குது உளுந்தில், அதெல்லாம் இன்றைக்கி உளுந்து கஞ்சி செஞ்சுருக்கோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும், எடுத்துடலாம். பாருங்க நல்லா கலக்காச்சு, நல்லா பாயசம் ரெடி ஆகிடுச்சு. உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா க்ளீனாக களி கூட்டுங்க. இப்போ வந்து டிக்காக இருக்குது, நார்னா ரொம்ப டிக்காக இருக்கும். எடு ஆற வச்சு எடு டேஸ்ட் எடுத்து பார்த்துலாம். இந்த கருப்பு உளுந்தில் வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க, அதனால் இந்த உளுந்து வந்து அடிக்கடி கஞ்சியாக போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்படிதாங்க ஹெல்த்தியான டேஸ்டான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நெய் வேற போட்டிருக்கோம், ரொம்ப நல்லா மனமாக டேஸ்ட்டாக. இப்போயும் நல்லா இப்போயும் சாப்பிடும் போல இருக்குது, அந்த ஒரு டேஸ்ட்டாக நல்லா மனமாக தெரியுது. ஆற வச்சுட்டு எப்படி சாப்பிட்டு பார்த்துடலாம். பாருங்கள் உளுந்து கருப்பு உளுந்து கஞ்சி வந்து செஞ்சிட்டோம். நெய்யெல்லாம் போட்டு முந்திரி போட்டு திராட்சை போட்டு நல்லா வறுத்து நம்ம க்ளீனாக ஏலக்காய் போட்டு நல்லா கமகமாக சும்மா சேஸ்ட்டாக அருமையாக செஞ்சுருக்கோம். இப்போயே சாப்பிடணும் போல இருக்குது, சூடாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு பாருங்கள். இந்த உளுந்து தான் போட்டிருக்கேன், இந்த உளுந்து கஞ்சி தான் செஞ்சுருக்கேன். செஞ்சு காசு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இது. ரொம்ப இருக்கும் ஆரோக்கியமான பொருள் வேறு. அடிக்கடி குடிங்க, எல்லாருக்கும் நல்லதாகட்டும். இப்போ நம்ம எப்படி சேஸ் குடிச்சு பார்த்துடலாம். நம்ம எப்பயும் பாயாசம் குடிச்சிருப்போம், கஞ்சிலாம் குடிச்சிருப்போம். உளுந்து கஞ்சி அன்றைக்கி குடிச்சதில்லை, இப்போ தான் குடிச்சிட்ருக்கோம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் டேஸ்ட்டுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்து கமெண்ட்ல எப்படின்னு சொல்லுங்கள். ஒரு மேலே மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை.